ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சராகிறார் உமர் அப்துல்லா. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் தேசிய மாநாட்டுக் கட்சியைச் சேர்ந்த உமர் அப்துல்லா முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிட்ட நிலையில் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார், ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சராக அவர் பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மேஜிக் வால் வரைகலை உதவியோடு செய்தியாளர் சிவரஞ்சனி இணைகிறார். சிவரஞ்சனி, ஜம்மு காஷ்மீரில் நிலவரம் என்ன, எத்தனை தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க, அடுத்து ஆட்சி அமைக்க போறதா அதிகாரப்பூர்வமாக உமர் அப்துல்லா அறிவிக்கப்பட்டிருக்கிறார், விவரங்கள்? இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நந்தா, காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி என்பது மொத்தம் 48 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 29 தொகுதிகளில் இருக்கிறது. பிடிபியை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. முன்பாக இந்த 48 தொகுதிகள் அப்படின்றது காங்கிரஸுக்கும் தேசிய மாநாட்டு கட்சிக்கும் பார்த்தோம் என்றால் அதில் தேசிய மாநாட்டு கட்சி தான் அதிகபட்சமாக 42 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் 5 இடங்களிலும் சிபிஐஎம் ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. இந்த ஒரு சூழலில் தான் இந்த முதலமைச்சர் அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் தெளிவாக தெரிகிறது, காங்கிரஸை விட அதன் கூட்டணி கட்சிக்கு அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் அந்த ஒரு சூழல் குறித்து தெரிகிறது. அதே போல நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு மொத்தம் 29 இடங்களில் தான் முன்னிலை நிலவரம் இருக்கிறது. அவர்கள் மொத்தம் 62 தொகுதியில் போட்டியிட்டார்கள், அதில் 29 தொகுதிகளில் தான் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஜம்மு தொகுதியில் மட்டும்தான் பிஜேபிக்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு அப்படின்னு நம்பப்படுகிறது. அங்கு மட்டும்தான் அவர்களுக்கான வாக்குகள் பெற்று அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். மற்ற தொகுதிகளில் இப்போ தேசிய மாநாட்டு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்ற இடங்களில் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் இருக்காங்க. இந்த ஒரு சூழல் தான் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நாம் பார்க்க வேண்டியது, முஸ்லீம் கேண்டிடேட்ஸை பிஜேபி நிறுத்தியிருந்தாங்க இந்த முறை. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கான வெற்றி என்பது எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் 4 இடங்களில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. முஸ்லீம் கேண்டிடேட்ஸை நிறுத்தின இடங்களில் பார்க்கும்போது பிஜேபி 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க என்பதை பார்க்க முடிகிறது. நந்தா,